மறைந்த திரு நடராஜனுடைய இழப்பு, பேரிழப்பு. அவர் சுமார் 25 ஆண்டு காலமாக எனக்கு தெரிந்தவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டாக்டர் கலைஞருடைய விசுவாசியாக முதலிருந்து, அவருக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தீவிர அரசியல் பணி ஆற்றியவர். காங்கிரஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கின்ற சமயத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த சமயத்தில் அவரை பல முறை சந்திக்கின்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் அரசியல் சாதுரியம் பெற்றவர், எல்லோரிடமும் அன்பாக பழகியவர், தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அவர் தமிழை வளர்ப்பதற்காக இயக்கங்களை எல்லாம் அமைத்து அதற்காக பாடுபட்டவர். தமிழக அரசியலில் மிகப்பெரிய பங்கை வகித்த ஒரு தலைவராக திரு நடராஜன் அவர்கள் இருந்து வந்திருக்கிறார். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுதும் சரி, மத்திய இணைச்சி இமையமைச்சராக இருந்தபொழுதும் சரி, கூட்டணி இருந்தாலும் இல்லை என்றாலும் நன்றாக என்னுடன் பழகியவர். டெல்லி வருகின்ற சமயத்தில் என்னை சந்தித்திருக்கிறார். அவரை பலமுறை சந்தித்து பேசும் பொழுது புதுச்சேரி மாநிலம் சம்பந்தமான, மாநிலத்துடைய வளர்ச்சி சம்பந்தமாக என்னிடம் தொடர்ந்து பேசியிருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானி, அரசியலில் முத்திரை பதித்த ஒரு தலைவர் திரு நடராஜன் அவர்கள். அவரை இழந்து தவிக்கின்ற அவருடைய குடும்பத்தினருக்கும், அவருடைய துணைவியாருக்கும், அவருடைய உற்றார் உறவினர்களுக்கும், அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் அவர் அரசியலில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் மிக சுறுசுறுப்பான அரசியல்வாதியாக இருந்த அவர், அவர் இப்பொழுது நம்ம விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு இறைவன் அதை தாங்கிக் கொள்கின்ற சக்தியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்நாள் முழுவதும் ஒரு போராளியாகவே தன்னை ஆக்கிக்கொண்ட சிறந்த இழு இணையற்ற ஒரு தமிழ் இன உணர்வாளர். அடிப்படையில் அவர் ஒரு பகுத்தறிவாதி. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் இவரிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டது. அதேபோல் எம்ஜிஆர் அவரிடத்தில் அவர் கொண்ட ஈடுபாடும், பிறகு அவருடைய பொறுப்புக்கு வந்த ஜெயலலிதா அம்மையார் அவரிடம் அவர்களிட ஆலோசகராக இருக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த இடத்தை பெற்றவருமான அருமை தோழர் நடராஜன் அவர்கள் இல்லை என்று நினைக்கிற போது அந்த வெற்றிடம் எவராலும் எளிதில் நிரப்பப்பட முடியாது. காரணம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் மாணவராக சேர்ந்த நேரத்தில் வந்த இந்திய எதிர்ப்பு மொழிப்போர் உலகின் முன்னணி தளபதிகளிலே ஒருவராக திகழ்ந்தவர். அந்த உணர்வு அவருக்கு இறுதி வரையிலே இருந்தது. ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தை அவர்கள் உலகத்தமிழர்கள் மத்தியிலே சிறந்த அளவிற்கு கொண்டு சென்ற ஒரு பாங்கினை அவர் பெற்றார். அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதை வரலாற்று ரீதியாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தஞ்சையிலே முள்ளிவாய்க்கால் முற்றம் என்பதற்கு தன்னுடைய நிலத்தையே கொடுத்து உழைப்பையும் கொடுத்து அதை உருவாக்கினார். வடசி வரையிலே எதிர்நீச்சல் அடித்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், யாருக்காகவும் வளைய தெரியாதவர். அதே நேரத்தில் அரசியலிலே அவர்கள் வகுத்த வியூகங்கள் பல நேரங்களிலே சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்றைக்கும் திகழக்கூடிய ஒரு ஞானத்தை பெற்றவர். அப்படிப்பட்டவருடைய இழப்பு என்பது இருக்கிறதே, அது இந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல திராவிட இயக்க குடும்பத்திற்கு அடிப்படையில் ஒரு மாபெரும் இழப்பாகும். என்றைக்கும் அவர் தன்னை திராவிடத்திலிருந்து பிரித்தது கிடையாது. அதுபோல பெரியார் அண்ணா கொள்கையிலிருந்தும் அவர்கள் மாறியது கிடையாது. இறுதி வரை அந்த உணர்வுக்காகவே வாழ்ந்தவர். அவருக்கு அவருக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக நமது வீர வணக்கத்தை செலுத்துகிற அதே நேரத்தில் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் உள்ளிவாய்க்கால் முற்றம் என்றைக்கும் இருக்கும்.
அதுபோல ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்தினுடைய உணர்வாளர்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் அவர் நிறைந்திருப்பார். இன்னும் அவர் வாழ்ந்திருக்க வேண்டியவர். வாழும் நோய் அவரை பறித்து கொண்டது. தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள், இயற்கையின் கோணல் புத்தி என்று. அதுபோன்று நேற்று மாலை கடைசியாக நான் 6 மணிக்கு அவருடைய மருத்துவமனையிலே பார்த்தபோது கூட அவர் ஒரு போராளி மாதிரி போராடி கொண்டிருந்தார். இந்த காட்சியை பார்க்கும்போது மிகுந்த வேதனையோடும் அதே நேரத்தில் உயர்ந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ற நம்பிக்கையோடும் திருப்பினோம். என்றாலும் அவர் வரதாராகிவிட்டார். அவருடைய நினைவு என்றைக்கும் போற்றத்தகுந்த நினைவு. வாழ்க. தமிழ் இலக்கியத்திலே அவர் ஆர்வம் கொண்டு ஆற்றியிருக்கக்கூடிய பணிகளை ஒரு காலம் நாம் மறந்துவிட முடியாது. தொடக்க காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அமைப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் மொழி போராட்டத்திலே பங்கேற்ற அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளையும் மறந்துவிட முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதியாக, தமிழ் மீது பற்று கொண்டவராக விளங்கிய திரு நடராஜனுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக அமைந்திருக்கிறது. அவர் இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய பத்திரிகை புதிய பார்வை பத்திரிகையினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் மிகுந்த வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1965 ஆதிக்க இந்தியை வீழ்த்துவதற்கான மொழிப்போரில் முந்தி நின்றவன் அண்ணன் நடராஜன். தந்தை பெரியார் லட்சியங்களையும் அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளையும் முறையாக உள்வாங்கி வளர்ந்து வரலாறு படைத்தவன் அண்ணன் நடராஜன். பாழாகி போக இருந்த பலரை அரசியல் உலகத்தில் ஆளாக்கி அழகு பார்த்தவன் அண்ணன் நடராஜன். 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் உந்து விசையாக இருந்து கடமையாற்றியவன் அண்ணன் நடராஜன். சர்வதேச அரங்குகளில் தமிழ் ஈழத்திற்காக சர்வதேச அறிஞர்கள் கலந்து கொண்ட மகாநாட்டில் ஆங்கிலத்தில் பேசி தமிழ் ஈழத்திற்கு வாசல் சமைப்பதற்கு உலகம் சுற்றி வந்தவன் அண்ணன் நடராஜன். 4வது தமிழ் ஈழப்போரில் மடிந்த மாவீரர்களை நினைத்து பார்ப்பதற்கு தன்னுடைய சொந்த செலவில் தஞ்சை மண்ணில் முள்ளிவாய்க்கால் முற்றம் கண்ட 2ம் ராஜராஜ சோழன் அண்ணன் நடராஜன். அவர் காலமாகிவிட்டார். கண்கள் குளமாகின்றன. மொழிக்கும் இனத்துக்கும் இவனைப் போல் உழைப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்கிற கவரையில் நான் உடைந்து நொறுங்குகிறேன். எத்தனையோ பேரை வாழ வைத்த அந்த மனித தெய்வம் கண்மூடி கிடக்கிறது. அவரை இழந்து தவிக்கிற அவரது குடும்பத்துக்கு, எங்கள் சின்னம்மாவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மாணவர் காலத்திலே கடுமையாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்த இணைப்பு போராட்டத்திலே முழுமையாக தன்னை பங்கெடுத்துக் கொண்டு திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் மாணவர் காலத்தில் தன்னை அர்ப்பணித்திருந்தவர். அது மட்டுமல்லாமல் அதற்கு பின்னால் நடைபெற்ற 1967 திமுக சந்தித்த தேர்தலில் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக ஆவதற்கு வெற்றிக்கான தேர்தலில் எம்எல்ஏவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட அவர்களுக்கு வெங்கடேசன் அவர்களுக்கு மாணவர் பொருளாளத்தோடு கடுமையாக வாக்கு சேகரித்து அன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக விளங்கியவர். அன்றைக்கு குறிப்பிடத்தக்க மாணவர் போராட்ட தளபதிகளிலே 3-4 பேரிலே இவர் ஒருவர் என்பதை இங்கே நான் குறிப்பிடுவதிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில்
திமுக ஆட்சி 89க்கு பிறகு 91 நடந்த நேரத்தில் ஈழப் போராளிகளான பத்மநாபா மற்றும் அவர்கள் சேர்ந்து 12 சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற போது தமிழகத்திலே அப்பொழுது தமிழ்நாட்டில் தீவிரவாதம் தாழ்த்திவிட்டது என்ற காரணத்தை வைக்கிற போது அன்றைக்கு மத்திய உள்துறை இணையமைச்சராக இருந்த சுபோத் குமார் சகாய் அவர்களிடமும் அன்றைக்கு இருந்த பிரதமராக இருந்த சந்திரசேகர் அவர்களிடமும் கூறி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆட்சிக்கு மாற்றம் கொடுக்க வேண்டும், திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் தலைமையிலே ஆட்சி அமர வேண்டும் என்று கடுமையாக உழைத்தவர் அவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அன்றைய காலத்திலே அவரோடு நான் அருகில் இருந்து அந்த நேரத்திலே பணியாற்றியவன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய வரலாறு தெரியுமோ தெரியாதோ, இரட்டலை மீட்பதற்காக அன்றைக்கு டெல்லி வரை சென்று யாரெல்லாம் பிடித்து அவர் எப்படி தீபத்தை அமைத்து அன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு உதவியாக இருந்தார் என்பதும் ஒரு வரலாற்று சம்பவம். அதற்கு பின்னாலும் சார் இங்கே அண்ணா அவர்கள் எழுதிய புத்தகங்களை எல்லாம் அவர் மீண்டும் பதிவு செய்து வெளியிட்டு இன்றைக்கு அண்ணா அனைவரிடத்திலும் சொல்வதற்கு காரணமாக இருந்தவர். எல்லாவற்றையும் கூட முத்தாய்ப்பு வைத்தது போல ஈழப் போராளிகள் ஈழப் போராட்டத்திலே பல இறந்த போதும், ஈழ மக்கள் லட்சக்கணக்கில் இறந்த போதும் அதை கண்டு வேதனைப்பட்டு 1000 கோடி பல கோடி செலவிலே அவர்களுடைய நினைவாக எப்படி தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் பெயரை சொல்லுமோ அதே போல அந்த சோழமண்டலில் பிறந்த அண்ணன் நெம்மன் அவர்கள் தமிழ் மக்களுடைய நினைவை போட்டுக்கிற விதத்திலே தஞ்சையிலே முள்ளிவாய்க்கல் முற்றம் என்கிற ஒரு சதுக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணன் நெம்மன் அவர்கள் என்பதை சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திராவிட இயக்கத்திற்காகவும் மொழிக்காகவும் தன்னை அர்ப்பணித்தவர். அதை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடைசி வரை ஆட்சியில் இருக்கிற வரை மற்றவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவருடைய பின்னால் இருந்த அவர் ஆற்றிய பணிகள் யாரோடும் ஒப்பிட்டு போக முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சாதனை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வசத்துக்குரிய அண்ணன் தம்பி நீங்கள் அடிப்படையிலும் அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தென்சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் அடிப்படையிலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறேன். ஒரு மிக உணர்வுபூர்வமான ஒரு தமிழ் போராளி, 65 தமிழகத்தில் மொழிப்போருக்கான போராட்டங்கள் நடந்த காலத்தில் தன்னை தீவிரமாக அதில் ஈடுபடுத்திக் கொண்டவர், பத்திரிகையாளராக, அரசியல்வாதியாக, அரசியல் ஆலோசகராக தன்னை நம்பியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவராக, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடியவராக, இப்படி முல்லை வாய்க்காலை உருவாக்க அடித்தளம் அமைத்தவராக, இப்படி பல்முகங்களுக்கு சொந்தக்காரராக, ஒட்டுமொத்த தமிழ் தேசியம் வளர்வதற்காக தன் வாழ்நாளின் பெரும்பகுதியில் அதற்காக செலவிட்ட மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுடைய இந்த மரணம் என்பது தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அவரை இழந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள், உலகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய அவருடைய தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்ட அவருடைய உறவுகள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் சார்ந்த என் முக்கியத்துவம் குறிப்பதன் சார்பாகவும் என்னுடைய வருத்தங்கள் தெரிவிக்கிறேன். அன்னாருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த இனத்துக்காகவும் மொழிக்காகவும் அவர் இருந்த வரைக்கும் என்னெல்லாம் பாடுபட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஈழத்தமிழருக்கு அவரு எந்த நேரத்திலையும் குரல் கொடுத்தாரு. அங்க நம்ம இன்னும் அழிக்கப்பட்ட போது இந்த இனத்துக்கு உலகம் பூரா எல்லாரும் மறக்கக்கூடாத இடமா இருக்கணும் அப்படின்னு முள்ளிவாய்க்கால் மட்டும் ஏற்படுத்த அவர் ரொம்ப முயற்சி செய்தாரு. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ முள்ளிவாய்க்கால் மட்டும் வந்து அந்த இனப்படுகொலைக்கு ஒரு ஆதாரமாக விளங்கிட்டு மாணவ பருவத்திலேயே அவர் வந்து இந்தி ஒழிப்புக்கு பாடுபட்டார். மொழி இனம் அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ முனைப்பாக இருந்தார், அதே போல தான் எனக்கும் ரொம்ப உதவியாக இருந்தார். நிறைய முறை நான் அவரை சந்திக்கும்போது தம்பி வந்துடுவான், கவலைப்படாமல் இருமா, அதுக்கான முயற்சியெல்லாம் நிச்சயமாக நாம் செய்யலாம் அப்படின் தான் அவர் சொன்னார். கடைசியாக அவர் ஒரு சீடி வெளியிட்டு கூட அவளை தான் சந்தித்தேன்.
அவர் வந்து வணக்கம் வச்சுட்டு எப்படிலாம் இருக்கு அப்படின்னால விசாரிச்சார். உண்மையிலே ஒரு மனிதனேயே மிக்க ஒரு நல்ல மனிதர். சீக்கிரம் அவர் இறந்துருவாருன்னு யாரும் நினைக்கல. அவர் உடல்நிலை கோளாறு காரணமாக சீக்கிரம் அவர் நம்ம எல்லாம் நடந்தார் என்பது அவருக்கு பெரிய செய்தி. உங்கள் சகோதரர் மா நடராஜன் அவர்களுடைய மறைவிற்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திரு மா நடராஜன் அவர்களை பொறுத்தமட்டிலும் எனக்கு ஏறக்குரிய 20-25 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்ட நண்பராக விளங்கியவர். அவர் அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அவர் தனியார் விடுதலை ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்த பொழுது கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய உடல்நலம் பற்றி விசாரித்தேன். நல்ல முறையில் இருந்த அவருடைய உடல்நிலை திடீரென்று மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டு நேற்றைய தினம் அவர் வந்து அகாலம் மரணமடைந்திருக்கிறார். அவர் இந்த தமிழ் சமுதாயத்திற்காக அவர் தன்னை மாணவ பருவத்தில் அர்ப்பணித்துக் கொண்டவர். அதேபோல் பொது வாழ்விலேயும் யாருடன் பழகினாலும் யாருடைய மனமும் புண்படாமல் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பண்பு படைத்தவர். அவருடைய மறைவு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கக்கூடியது. அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் நடராசன் அவர்களின் மறைவு இதயத்தை உடைக்கிறது. ஒரு இன உணர்வாளர், மொழி பற்றாளர், தமிழர்களையும் தமிழையும் நேசித்தவர் இன்று நம்மிடையே இல்லை. நேற்று அவரை பார்த்த நினைவுகள் இன்னும் என் நெஞ்சில் நிழலாடி கொண்டிருக்கின்றன. கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்கள் கூட அவருடைய மனிதாபிமானத்தை சந்தேகிக்க முடியாது. கட்சி வேறுபாடுகள் உள்ளவர்கள் கூட அவருடைய தமிழ் உணர்வை சந்தேகிக்க முடியாது. ஒரு நல்ல தமிழ் காதலரை நாம் இழந்திருக்கிறோம். ஈழத்தமிழர்களுக்கு அவர் எழுப்பி இருக்கும் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்ற நினைவு சின்னம் ஈழத்தமிழர்களின் பெருமையை மட்டுமல்ல அவருடைய பெருமையையும் சொல்லிக் கொண்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு சகோதரனை இழந்து விட்டேன். அவரை இழந்து வாடும் அவரது நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தோழர்களுக்கும் குடும்பத்தார்க்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.